உங்கள் ஃபோனில் அன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பாக ஃபாஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. 250க்கு மேற்பட்ட ஆப் வந்து ஒரே ஆப்பில் இருக்குது. கீழே அஃபிஷியல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கூட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற நம்ம எக்ஸ்பிளைன் சீரிஸ் ரொம்ப வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைல் வந்து உண்மையாக ஒரு சைத்தான் தான். நம்ம மொபைல் வந்து உண்மையாக ஒரு ராட்சசன் தான். நான் ஏன் இந்த ராட்சசன் சைத்தான், நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி தேவைக்கு வந்து மொபைல் ஆன மாதிரி நம்மளோட டெய்லி நம்ம உசுர குடிக்கிற ஒரே ஒரு பொருள் சொல்லப்போனால் வந்து நம்மளோட மொபைல் தான். அது ஏன், என்னென்ன மாதிரி விளைவுகள், இதுல எப்படி மாறுபட்டு நம்ம வெளியே வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள எக்ஸ்பிளனேஷன் வீடியோல நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கைஸ், இந்த வீடியோ பத்தி முதல்ல லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி மேக்கணும். இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண மாதிரி இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கீழே இருக்கிற கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி. நார்மலா சொல்ல போனா வந்து மொபைல் வந்து எவ்வளவுக்குதான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், யாராலுமே வந்து மொபைலை தவிர்க்க முடியாது. ஏன்னா மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு இந்த காலத்துல. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் வந்து ஒரு ஜாபுக்கு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு எந்த கான்வர்சேஷனுக்கு இருந்தாலும் மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாயிடுச்சு. ஆனா இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்றதால என்னென்ன மாதிரில பின் விளைவுகள் நம்ம வந்து நம்மளுக்கு வரப்போகுது வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா மொபைல் யூஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள அட்டாக் ஆகிற டிசீஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் டிசீஸ். இந்த ஸ்லீப்பிங் டிசீஸ் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம நினைப்போம் நம்மளால வந்து எப்படி ஸ்லீப்பிங் டிசீஸ் வருதுன்னா, நீங்க வீடியோ பாக்குறவங்க சரி என்னையே சேர்த்துதான் சொல்றேன். நம்ம நார்மலா வந்து ஒரு நைட்டு படுக்கும்போது நல்ல நேரத்தோட அந்த காலத்துல தான் நம்ம போறோம். அந்த காலம் சொல்ல போனா ஒரு பேக் டு வேர்ட்ஸ் சொல்ல போனா ஒரு 5 வருஷம் முன்னாடி. ஆனா இப்ப நம்ம வந்து முழுமையாக வந்து நைட்டு 10 மணினா 10 மணி படுக்கிறோமா, 11 மணினா 11 மணி படுக்கிறோமா, 12 மணினா 12 மணி. கண்டிப்பா எந்த ஒரு மனிதனும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்க்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஆளுங்களாம் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்மளோட தூக்கத்தை குறைக்கிற அளவுக்கு வந்து முதல்ல வந்து வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த ஸ்லீப்பிங் டிசீஸ். ரெண்டாவது டிசீஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஆபீஸ்ல இருக்கிற சரி, ஏதோ அபிஷியலா பைக் ஓட்டும் போது சரி, எல்லாருமே வந்து உபயோகப்படுத்த ஒரே ஒரு மோட் பாத்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் மோட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட் தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த வைப்ரேஷன் மோட் பாத்தீங்கன்னா வந்து அதிகப்படியா வைப்ரேஷன்லயே நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா கேன்சருக்கு வந்து அதிகப்படியான வந்து அச்சுறுத்தல் இருக்கு. ஏன்னா வந்து டாக்டர்ஸே சொல்றாங்க வைப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து வைப்ரேட் பண்ணுதோ, காலு தொடை எந்த ஒரு திசையில இருந்து வைப்ரேட் பண்ணுதோ அது வந்து கேன்சருக்கு வந்து அந்த ரேடியேஷன் கேன்சருக்கு அறிகுறி நிறைய இருக்கு. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் மரத்துக்கு எல்லாருக்கும் இருக்குமா, மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல நீர் வந்து 70% நீர் சத்து இருக்கு. இந்த நீர் சத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கொட்டை வெயில நின்றுக்கிட்டு நல்ல போன் நிறைய யூஸ் பண்றோம். நம்ம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சன்னே வந்து நம்மளோட எல்லா எனர்ஜியை எடுத்துரும். ஆனா வந்து நம்ம நினைப்போம் முழுக்க நம்மளோட சன்னே நம்மளோட நீர் சத்து உரிய. நீர் சத்து வந்து சன்னு மட்டும் உரியாது, கூட உங்களோட மொபைலும் உறிஞ்சிட்டு இருக்கு. எப்படி உரியது பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான உங்க கையில வந்து ரெட்ட வெயில நீங்க வந்து போனை யூஸ் பண்ணும் போது என்னன்னா உங்களோட 70% நீர் சத்தை போனே வந்து ரேடியேஷன் மூலத்துல வந்து அது வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து விந்து அணுக்கள். நம்ம அதிகப்படியா போன் யூஸ் பண்றதால பாத்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் அதிகப்படியா யூஸ் பண்ணும்போது வந்து விந்து அணுக்கள் வந்து 30% வந்து கம்மியாகிறதுக்கு முழுமையான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் அதிகமா யூஸ் பண்ணும்போது ரேடியேஷன்ஸ் அது மாதிரி வேவ்ஸ் நிறைய இடத்துல நம்ம வந்து சிக்னல் டிராவல் பண்ற இடத்துல இருந்தீங்கன்னா நம்மளோட உடல்ல உள்ள டிஎன்ஏ வந்து டோட்டலா வந்து அதை ஸ்பாயில் பண்றதுக்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா வந்து பாக்குறதா நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ், அது மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட், அது மாதிரி பிளட் பிரஷர் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து முழுமையா வந்து மொபைல வந்து ஒரு அளவுக்கு மீறி வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து இந்த டிசீஸ் ஹை பிரஷர் இந்த ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேவ்ஸோட தாக்கத்தால வந்து அதிகப்படியா டிசீஸ் வந்து இன்னும் அதிகமா வந்து உங்களுக்கு தாக்குறதுக்கு வந்து வழிகள் நிறைய இருக்கு. அதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா வந்து நார்மலா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் நைட் யூசேஜ் வந்து போன் வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் தன்மையை குறைக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமா நீங்க வந்து போன் நிறைய யூஸ் பண்ணும் போது நைட் நேரத்தில் தூங்கும் போது இல்ல ஒரு அபிஷியலா வந்து ஏதாவது பண்ணும் போது உங்க மைண்டே வந்து மொபைல் போன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் சாத்தான்னு சொல்றது. எந்த விதத்துல சொல்றோம் பாத்தீங்கன்னா வந்து அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் போது நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் உழுது, இல்ல உங்க அம்மா கூப்பிடுறாங்க, உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஏய் அப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி அந்த ரியாக்ஷன் கூட உங்களால வந்து நீங்க நானும் அப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க மைண்டே வந்து போன் டோட்டலா மாத்திர. அதுக்கு அடுத்த விஷயம் நார்மல். நான் ஆல்ரெடி ரேடியேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பக்கத்தில் மேலே லைக் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ரேடியேஷனால் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை பாக்கெட்டில் வைக்கக்கூடாது நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜோப்பில் பாக்கெட்டில் வைக்கிறதால என்ன ஆகும்னா இதில் வந்து பல தேய்மானங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு இந்த இடத்துல பாக்கெட்டில் வைக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போன் வந்து தேய்மானம் வர ஆகும். ஏன்னா வந்து இதில் கெமிக்கலைஸ்டு பண்ணும்போது இந்த ரேடியேஷன் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால ஃபோனை வந்து பாக்கெட்டில் வைக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த லாஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் வந்து அதிகப்படியாக இந்த ஃபோனோட ரேடியேஷனால் வந்து குழந்தைக்கு வந்து நிறைய வந்து ஆபத்துகள் வந்து வர வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதையும் தவிர்த்துக்கலாம். என்னடா எல்லாமே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வந்து எல்லாருமே நார்மலாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கறது நல்லா இருக்கும், கேட்கறது நல்லா இருக்கும், என்னடா எல்லாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆனா நான் சொல்லியிருந்த இந்த எல்லா ஆபத்துங்களும் வந்து முழுமையா எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் வந்து தெளிவா நான் வந்து உங்களுக்கு இது வீடியோ ரூபத்துல சொல்றேன். ஏன்னா இதுல வந்து எனக்கே தெரியும், என்னாலேயே இதுல நிறைய விஷயங்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு இதை வந்து நான் ஃபாலோ பண்றது கஷ்டம் தான். ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை இதுல நம்ம வந்து முன் வந்து செஞ்சோம்னா நம்மளால வந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயுஷ் காலத்தை 51 வயசா வந்து நம்மளால ஆக்க முடியும். 4 பேரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சந்தோஷமா நல்லா வந்து நம்ம வச்சுக்க முடியும். அந்த விதத்துல தான் இந்த வீடியோ வந்து நம்ம நான் பதிவு பண்றேன். ஏன்னா வந்து இது முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இது இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து எல்லா ரிசர்ச் பிரகாரம், அது மட்டும் இல்லாமல் டாக்டரோட எல்லா கருத்துக்கள் பிரகாரம் தான் இந்த வீடியோ செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்திருக்கும், அது மாதிரி ரொம்ப ஒரு ஹெல்த் டிப்ஸான வீடியோவா வந்திருக்கும். நம்ம போனால வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் ஆபத்துகள்லாம் விளைவி நம்ம நார்மலா வந்து போனால நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ஆனா வந்து ஆபத்துன்னு சொல்லும் போது சைத்தா சாத்தா ராட்சச ரூபத்துல இருக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விதத்துல வந்து வரக்கூடிய சாத்தானை வந்து நம்ம இப்பயே வந்து பாதுகாப்பு பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறையான வீடியோ இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ண வந்துடுறேன். வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோனால அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடிய காலத்துல வந்து அவங்களோட போனை கொண்டு கொஞ்சமா வந்து பேணி காத்து எப்படி உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இப்படிதான் யூஸ் பண்ணணும். இல்லை இப்படியும் ஒரு விதத்துல வந்து டச்சப் ரூபத்துல யூஸ் பண்ணலாம். போன் அதிகமா பாக்கெட்ல வைக்கிற நேரத்துல வந்து நீங்க வந்து டேபிள் வச்சிருக்கலாம். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது டே டு டே லைஃப்ல வந்து எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நேரத்துக்கு தூங்க, அளவா மொபைல் யூஸ் பண்ணுங்க, நேரத்துக்கு வந்து டைமிங் வந்து 7 மணி நேரம் நம்ம தூங்கினாதான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண வந்துறாங்க. கண்டிப்பா இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பிரஸ் பண்ண மறந்துடாங்க. உங்களுக்கு கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பஸ் பண்ணுங்க. அப்படியே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்டி சேனல் அப்ப மாமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.